பிஜே டிவியின் நியூஸ் ரவுண்டப். முதலில் தலைப்பு செய்திகள். ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்க முடியாது, எதிர்கட்சி விடாப்பிடி. போர்ட் சிட்டி அபிவிருத்தி திட்டத்தில் கொள்ளையடிக்கப்படவில்லை, இப்படி கூறுகின்றார் நாமல் ராஜபக்ஷ. நாட்டில் பொருளாதார பிரச்சினைக்கு காரணமான தரப்பினரால் அதனை மீட்டெடுக்க ஒருபோதும் முடியாது, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. இந்தியா இல்லாமல் தமிழர் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்கின்றார் சிவசக்தி ஆனந்தன். பிரதான செய்திகள். அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படவுள்ள ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தை கொண்டு வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறான சட்டமூலங்களை கொண்டு வருவது சிறந்தது என்றாலும், அரசாங்கம் ஊழலை மறைக்கும் நோக்கில் இதனை கொண்டு வருகின்றதா எனும் சந்தேகமும் எழுகின்றது. ஏனெனில் இந்த சட்டமூலத்தில் மக்கள் போராட்டங்களின் போது வலியுறுத்திய எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் காணப்படுமாக இருந்தால் அவற்றை நாட்டுக்கு மீள கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அப்படியான செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பாக நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இவ்வாறான எந்த ஒரு சரத்துக்களும் இந்த சட்டமூலத்தில் இல்லை. மக்களின் ஆணைக்கு புறம்பாக அரசாங்கம் ஏன் இதனை செய்ய வேண்டும்? இவ்வாறான சட்டமூலத்துக்கு நாம் ஒருபோதும் ஆதரவளிக்க முடியாது. சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு பேரளவிலேயே இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றது. ஒரு தரப்பை பாதுகாக்கவே அரசாங்கம் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாறாக நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றோ, குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டுமென்றோ அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. இப்படியான முழுமை பெறாத ஒரு சட்டமூலத்துக்கு நாம் எதிர்கட்சியாக ஒருபோதும் ஆதரவளிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போர்ட் சிட்டி அபிவிருத்தி திட்டத்தை இடைநடுவில் நிறுத்தி ராஜபக்சவினரே கொள்ளையடித்ததாக சிலர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், போர்ட் சிட்டி அபிவிருத்தி திட்டத்தை இடைநடுவில் நிறுத்தி ராஜபக்சவினர் கொள்ளையடித்ததாக கூறினார்கள். அது தொடர்பாக தேடி பார்த்த பின்னர் ராஜபக்சக்கள் கொள்ளையடிக்கவில்லை என்று கூறி மீண்டும் போர்ட் சிட்டி திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இன்று ராஜபக்சாக்களால் செய்யப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களினால் நாட்டுக்கு நஷ்டம் என்று கூறுகின்றார்கள். உண்மைதான், விமானங்கள் வந்திறங்கும் விமான நிலையத்தை நெற்களஞ்சிய சாலையாக மாற்றினால் நஷ்டம் ஏற்படத்தானே செய்யும். இதுதான் நம் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார பிரச்சினைக்கு காரணமான தரப்பினரால் அதனை மீட்டெடுக்க ஒருபோதும் முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பத்திரமொழியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த நல்லாட்சி காலத்தில் தான் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மேற்கொள்ளப்பட்டது. இவர்தான் நாட்டின் பிரச்சனையை ஏற்படுத்திய பிரதான நபர். நாட்டில் இவரால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார பிரச்சனையானது கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் தீவிரமடைந்திருந்தது. இதனை நாம் சுட்டிக்காட்டிய போதுதான் அரசாங்கத்தில் நாம் அன்று ஒதுக்கப்பட்டோம். இந்த நிலையில் நாட்டின் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தங்கள் நாட்டு ரூபாயை இலங்கையில் பயன்பாட்டுக்கு விடுவதாக இந்தியா தற்போது முயற்சித்து வருகின்றது. இப்போது யாழில் சில கடைகளில் இந்திய ரூபாய் தான் பயன்படுத்தப்படுகின்றது. இந்தியாவின் ரூபாயை இங்கே பயன்படுத்தினால் அந்நாட்டின் சுங்கத்தையும் எமது நாட்டின் சுங்கத்தையும் ஒன்றாக இணைத்து விடுவார்கள். அப்படியானால் இந்திய பொருட்கள் எதற்கும் சுங்கவரி அறவிடப்பட மாட்டாது. இது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு பாரிய நன்மையாக அமைந்துவிடும். இதற்குத்தான் விக்ரம்சிங்கே அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. நாட்டில் பிரச்சனையொன்றை ஏற்படுத்திய இந்த தரப்பினரால் ஒருபோதும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா இல்லாமல் இலங்கை தமிழரின் பிரச்சனையை தீர்க்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற பத்மநாபாவின் 33வது நினைவு தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் முடிவடைந்து 14 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத நிலையிலேயே உள்ளன. இதன் காரணமாக ஒரு சில கட்சிகளை தவிர ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் இந்தியாவை நாடி இருக்கும் நிலையே ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 21ஆம் திகதி இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில், அவரது சந்திப்புக்கு முன்னரே இலங்கை ஜனாதிபதி தமிழர் பிரச்சனையை தீர்க்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரி தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். இந்திய பிரதமரும் இச்சந்திப்பின் போது மாகாண சபைக்குள்ள முழுமையான அதிகாரங்கள் வழங்குதல், போரினால் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான நில ஆக்கிரமிப்பு, பௌத்த மயமாக்கல் போன்ற பல பிரச்சனைகள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதிக்கு அழுத்தத்தை பிரயோகித்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களில் ஒன்று இந்த வருடம் நடைபெறும் என்று நம்பிக்கை உள்ளதாக எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த
பிரிய தெரிவித்துள்ளார். அம்பலாகுட பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் தேர்தல் ஆணையாளரும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவருமான மஹிந்த தேசப்பிரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக ஜனநாயக தினமான செப்டம்பர் 15 தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுக்கும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான அளவீட்டு பணிகள் மயிலிட்டி பேச்சியம்மன் ஆலய பிரதேசத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பிரசன்னத்துடன் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. அதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட யுத்தம் காரணமாக இராணுவ தேவைகளுக்காக அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட காணிகளை விடுவித்து காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2013 ஆண்டு கால பகுதியில் இராணுவத்தினரின் பயன்பாட்டிற்காக அரசுடமையாக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் அடிப்படையில் அரச காணிகளாக சுவீகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சுமார் 6,300 ஏக்கர் காணிகள் கணிசமானவை தற்போது விடுவிக்கப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. எனினும் குறித்த காணிகள் சட்ட ரீதியாக இப்போதும் அரச காணிகளாகவே காணப்படுகின்றமையினால் 2013 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்பெறுகின்ற வகையில் புதிய வர்த்தமானி வெளியிட வேண்டியிருக்கின்ற. இது தொடர்பாக அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் விரிவாக கலந்துரையாடிய நிலையில் குறித்த 2013 ஆண்டு வர்த்தமானியை மீளப் பெறுவதற்கும் தற்போது விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற சுமார் 2,900 ஏக்கர் காணிகளை முடிந்தளவு காணிகளை விடுவிப்பதற்கும் காணி அளவீடுகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்றைய தினம் காலை ஆலய அறங்காவலர் சபை காரியாலயத்திலிருந்து பூசை வழிபாடுகளுடன் கொடிசீலை நாகபாம்பு வாகனத்தில் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் தொடர்ந்து விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்று மதியம் கொடியேற்றம் இடம்பெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெற்று எதிர்வரும் 1 தேதி இரவு சப்பர திருவிழாவும், 2 தேதி காலை தேர் திருவிழாவும், மறுநாள் 3 தேதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. மகோற்சவ காலத்தில் ஆலயத்திற்கு வருகை தரவுள்ள பக்தர்களுக்காக தரை மற்றும் கடல் போக்குவரத்து வசதிகள், தாகசாந்தி நிலையங்கள், அன்னதானம் என அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஆலய சூழலில் தற்காலிக போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டு சீருடை மற்றும் சிவிலுடையில் பெருமளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே தீர்மானிக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசன் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் அடுத்த நாடாளுமன்றம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் என்று சாகர ஹாரியவசன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி நாட்டில் மீண்டும் வன்முறையான கலாச்சாரத்தை ஏற்படுத்தவே கடந்த காலங்களில் செயற்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தங்களின் கருத்துக்கு இணங்காத நபர்கள் மீது தாக்குதல் நடத்தி நடுவீதியில் வைத்து கொலை செய்து மோசமான கலாச்சாரத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள் என்றும் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் தமது கட்சியின் உறுப்பினர்கள் மீது இனிமேலும் தாக்குதல் நடத்த இடமளிக்க போவதில்லை என்றும் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் தமிழ் பெண் ஜனாதிபதி சட்டத்தரணியும் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவியுமான சாந்தா அபிமன்னர் சிங்கம் தனது 77 வயதில் காலமானார். யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் நீண்டகால தலைவியாக செயற்பட்ட அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீதிமன்றங்களின் செயற்பாடுகளிலும் சட்டத்தரணிகளின் நலன்களிலும் மிகவும் அக்கறையுடன் செயற்பட்டவராவார். அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் இறுதி அஞ்சலி நிகழ்வு இன்று முற்பகல் அவரது உடுவில் இல்லத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு பிரதேசத்தில் கடனை செலுத்த முடியாமல் இளைஞரொருவர் உயிரை மாய்த்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கும்பளமுனை பகுதியில் வசிக்கும் 28 வயது பட்டதாரி இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழப்பதற்கு முன்னர் கடன் பிரச்சனையால் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த இளைஞன் இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2022 ஆண்டு பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.